வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருவோம். தமிழின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு அறியப்படுகிறது 19ஆம் நூற்றாண்டு. தமிழின் மறுமலர்ச்சி காலம் குறிப்பிடப்படுவ என சொல்லப்படுவது 19ஆம் நூற்றாண்டு. ஓகே. ஓவத்தனைய இடனுடைய வனப்பு அப்படின்னு சொல்லது புறநானூற்று வரிகள். ஓவத்தனைய இடனுடைய வனப்பு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஓவியக்கலை பற்றி தான் இது சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, தமிழ் அந்த இது லைன் ஃபார்ம் பண்ணி கேட்பாங்க இல்லைங்களா, அது எப்படின்னா தமிழ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, தமிழ் திறமில திரவிட திராவிட. ஓகேங்களா, அந்த லைன் அதுதான், தமிழ் திறமில திரவிட திராவிட. ஓகே. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஸா அப்படின்னு அழைக்கப்படுபவர் அண்ணா. இதை யார் பாராட்டி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்கி. ஓகேங்களா, பெர்னாட்ஸா அப்படிங்கிறவர் யாருங்க, அயர்லாந்து அவருடைய நூல்கள்லாம் ஃபேமஸான ஒரு நூல்கள் தான். ஸோ நம்மளுக்கு தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஸா அப்படின்னு சொல்லப்படுறவர் அண்ணா. இது யார் அவரை வந்து இந்த அளவுக்கு பாராட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கறது மருத்துவ அறம். இது நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது காமன் டாபிக் தான். ஸோ எத்தனை பேர் இது வந்து எத்திக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா, இது எத்திக்ஸ் தான், 11th எத்திக்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, இது எத்திக்ஸ் புக் தான். இதில் குறிப்பிட்டே சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு இதுலேருந்து எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திய குடிமைப்படி முதன்மை தேர்வில் அறவியல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இதே கொடுத்துட்டாங்க, புக்கிலே நம்மளுக்கு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை எது சார்ந்த இதெல்லாம், இது அவங்க நம்மளுடைய அணுகுமுறையை அளந்த அறியக்கூடிய இந்த இது வந்து இது அமையும் பொதுவாழ்வில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் அதை சார்ந்த விஷயங்கள் தான் கேட்க போகிறோம். அதாவது அதை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், பொதுமக்கள் தொடர்பான அந்த அறிவியல் கருத்துக்கள் தான். ஸோ இந்த மாதிரி இந்த எத்திக்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து திருக்குறள் கூட எத்திக்ஸில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நம்மளை நான் உங்களுக்கு வந்து எத்திக்ஸ்லேருந்து தான் நிறைய திருக்குறள் கூட எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ எத்திக்ஸில் பார்த்தோம்னா நிறைய நம்மளுக்கு விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான் 12th எத்திக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா அதில் அவ்வளவுமே நம்மளுக்கு இருக்கிற புக்கு ஃபுல்லாக படித்தாகணும், அந்தளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு டாபிக் ரிலேட்டடாக. சிந்துவெளி நாகரிகம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, தென்னிந்திய வரலாறு சூப்பராக இருக்குது, செலக்டடாக நல்லா இருக்குது, டீட்டெயிலாக படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, புக்கு வந்து நல்லாயிருக்கு. இன்னும் நம்ம நிறைய டாப்பிக்கும் அதுலேருந்து போட்டிருப்போம். அதே மாதிரி சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே தொடர்ந்து கொடுத்துருப்பாங்க, ராஜாராம் மோகன் ராயில் ஆரம்பித்து வள்ளலார் வரைக்கும் நிறைய அது அந்த இயக்கங்களில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அது அந்த டாபிக் ரிலேட்டடாகவே நல்லாவே இருக்கும். எல்லாமே அறம் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், உயர்கல்வி இது கல்வி, அது ஆசிரியர்களின் அணுகுமுறை, ஆசிரியர் மாணவர் இதெல்லாம் வந்து நம்ம டெட்டு இதுக்கெலாம் படிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு இனி வரப்போகிற க்வெஸ்சன் கண்டிப்பாக மருத்துவத்தை பற்றி கொஷின் கேட்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு தான் இன்றைக்கி நாட்டில் மிகப்பெரிய அளவில் போற்றப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய உயரிய பணியை வச்சு இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள போற்றக்கூடிய வகையில் ஏதாவது கொஷின் கேட்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா மருத்துவத்தில் அறம்னா அவங்களுடைய பங்களிப்பும் அவங்களுடைய சேவை எப்படி இருக்கணும் மருத்துவத்துறையில் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மருத்துவத்தில் அறம் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ளடக்கமாக இருக்குது. இது நம்மளுக்கு சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதனுடைய தீம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ப்போம். இந்திய மருத்துவத்துறை மிகவும் தொன்மையானது. மருத்துவர்களுக்கான கல்வி, நோயை கண்டறியக்கூடிய திறன், நோயாளிகளை அணுகக்கூடிய திறன், இதில் இந்தியா வந்து ஒரு மரபு சார்ந்த மருத்துவ அறிவு வளமானதாகும். மரபு சார்ந்த ஒரு மருத்துவ அறிவு கொண்ட ஒரு மருத்துவத்துறையாக இது விளங்கிட்டு இருக்கு. மருத்துவ கல்வி மாணவர்கள் தம் துறையின் முழு பற்றுடனும் ஒப்பளிப்போடும் இருப்போம் என்று உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவ பயிற்சியின் போது கற்றல், கற்பித்தல், உரையாடுதல் ஆகிய வழிகளில் மருத்துவ கல்வியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ நம்மளுக்கு வந்து
இது மெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். நோயாளிகளின் உடலுறுப்புகளை அறிவொளியால் ஆய்ந்தறிபவராக மருத்துவர்கள் திகழ வேண்டும். நோயாளியின் உடலை ஆய்ந்தறிந்த பிறகு அவருக்குரிய மருத்துவத்தை தொடங்க வேண்டும். ஸோ அவங்கள முழுசாக பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குடைய மருத்துவத்தை தொடரணும். சும்மா மேலோட்டமாக கேட்டு தொடங்க இது பண்ணக்கூடாது. கனிவோடும் கருணையோடும் நோயாளிகளை கவனிக்கணும். அற வழியில் செயல்படணும் அப்படிங்கிறாங்க. நேர்மையான வழியில் செயல்படணும் மருத்துவர்கள். சில மருத்துவர்கள் நோயாளியின் உடலை குணப்படுத்துவர், சிலர் அவங்களுடைய மனசை சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு மருத்துவருடைய சேவை ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ நிறைய நோயை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாகவே நம்ம குணப்படுத்திட முடியும். இரண்டையும் சமமாக கருதி மருத்துவம் செய்வது தான் ஒரு சிறந்த மருத்துவ முறை அப்படிங்கிறது கிரேக்க தத்துவ ஞானி பிளாட்டோட கருத்து. பிளாட்டோட கருத்து என்ன சொல்கிறாருங்க, சில மருத்துவர்கள் நோயாளியோட உடலை குணப்படுத்துவாங்க, சிலர் வந்து மனசை குணப்படுத்துவாங்க. இது ரெண்டுமே சமமாக கருதி மருத்துவம் செய்கிறது தான் ஒரு சிறந்த மருத்துவ முறை அப்படின்னு சொல்கிறார். உலக சுகாத பார்த்துக்கோங்க, கேட்கலாம் கண்டிப்பாக. அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற இலக்கை நோக்கி செயல்படுதல், உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ள மருத்துவ அறங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனம் தான் முக்கியமாக பேசிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அவங்களோட கையில் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் இயங்கிக்கிட்டு இருக்குது, அவங்களோட பரிந்துரைகளின் அடிப்படையில் தான். ஸோ இதனுடைய இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பார்த்தோம்னா சும்மா லைட்டு இதை காமனாக கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். எல்லா கொஷினும் புக்கில் இருந்தால் எடுத்து கேட்குறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதை எடுத்து சொல்கிறேன். அது என்ன சொல்லுது, அனைவருக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி மருத்துவத்துறை செயல்படணும். பச்சிளங்குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் முன்னுரிமை அளிக்கணும். பிறப்பு இறப்பு விகிதங்களை குறைக்கணும். பச்சிளங்குழந்தை சிறார்கள் போன்றவரின் இறப்பு விகிதங்களை குறைக்கணும். பேறுகால இறப்பு விகிதங்களை குறைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து செயல்படணும். நகர்ப்புற கிராம பகுதிகளில் குடும்ப நல உடல்நல மையங்களை ஏற்படுத்தி முறையாக பேணுதல். நகர்ப்புறத்தில் கிராமப்பகுதிகளில் குடும்ப நல உடல்நல மையங்களை ஏற்படுத்தி அதை முறையாக பேணி காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருக்கு ஊறு விளைக்கக்கூடிய தொற்று நோய்கள் தொற்றா நோய்களை கண்டறிந்து அதுக்கு வந்து ஏற்ற தடுப்பூசி முறைகளையும் நோய் நீக்கும் முறைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. எந்த நேரத்திலும் உயிர் காக்கும் மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்யணும். ஸோ உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் எந்த நேரத்திலையும் தட்டுப்பாடின்றி கிடைக்கணும். மாவட்ட மாநில அளவில் தரமான மருத்துவம் வழங்கப்படுகிறதா அப்படின்னு தொடர்ந்து கண்காணிக்கணும். நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதே யாருங்க, உலக சுகாதார நிறுவனம். இயற்கை பேரிடர் காலங்களில் ஏற்படும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கு தேவையான உடனடி மருத்துவ மையங்களை எப்பொழுதும் ஆயத்த நிலையில் வச்சிருக்கணும். போர் தீவிரவாத நடவடிக்கைகள் போன்ற எதிர்பாராத இடர்களில் தாராளமான மருத்துவம் வழங்குவதற்கு தயாரான நிலையில் மருத்துவத்துறை ஆயத்தப்படுத்துறது. மருத்துவ கல்வி ஆராய்ச்சி போன்றவற்றில் தொடர்ந்து கவனம் செலுத்தி மருத்துவ கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிறுவனங்கள் போன்றவற்றில் மனித வள குறைபாடு எதுவுமே ஏற்படாமல் கண்காணிக்கணும். மருத்துவத்துறையில் வளர்ந்த வளரும் நாடுகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு வந்துட்டுருக்கணும். வளர்ந்த வளரும் நாடுகளில் குடும்ப நலம் பேணுவதில் காணப்படும் வேறுபாடுகளை நீக்குதல். மருத்துவ முறைகளான சித்தா, ஆயுர்வேதம், யுனானி போன்றவற்றில் உயர் ஆய்வுகள் மேற்கொண்டு அதன் சிறப்புகளை பொதுமக்கள் அனைவரும் அறிய செய்ய வேண்டும். மருத்துவ முறை சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இதில் வந்து உயர்தரமான ஆய்வுகளை மேற்கொண்டு அதனுடைய சிறப்புகளை வந்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கு செய்யணும். மருத்துவரின் பொறுப்புணர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோயாளிகளுக்கு மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை குறைப்பதோடு அதை பற்றி விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய்கள் தொடர்பான அனைத்தையும் மருத்துவரிடம் நோயாளி ஒளிவு மறைவு இல்லாமல் தெரிவிக்கணும். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மருத்துவரின் பொறுப்புணர்வுகள், நோய்கள் தொடர்பான அனைத்தையும் மருத்துவரிடம் வந்து நோயாளி, அதாவது ஒரு அதுதான் சொல்லுவாங்க, ஒரு டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் எந்த ஒரு இதையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் தெளிவாக சொன்னோம்னா தான் அதற்கான நிவாரணங்கள் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ கண்டிப்பாக நம்ம இது சார்ந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். காமன் கொஸ்டின் காமனாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ரீசனிங் கொஸ்டினில் தான் வைக்கலாம். இல்லைன்னா நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்து அதில் ஏதாவது இதை வச்சு கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய மருத்துவ கழகம், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, MCA, 1934 ஆண்டு தொற்றுவிக்கப்பட்டது. இது இந்தியாவில் மருத்துவர்களுக்கான நடத்தை விதிகளை
தீர்மானிக்கிறது. எம்சிஏ வந்து 1934 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.